ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பாரத் எக்ஸாம் சேனல். உங்கள் வகுப்பறை உங்கள் கைகளில். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் வர அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடனான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். ஸோ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நாம் காண இருப்பது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல ஆசை பண்ணால், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்னிலேருந்து பாரத் எக்ஸாம் சார்பில் வந்து டே டு டே வந்து உங்களுக்காக கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் வந்து டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழில் வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் படித்தாலே வந்து மார்க் வாங்கிடலாம். ஆனால் ஜென்ரல் தமிழில் தான் நிறைய மாணவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஓகே, அதுக்காக தான் வந்து இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்காக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிளாஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து முந்தைய வினாத்தாள்கள், கடந்த 10 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாத்தலின் அடிப்படையில் வந்து தான் இந்த கொஸ்டின், அதாவது இந்த டாபிக்லாம் வந்து நான் சூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கு ஒரு டாபிக் எடுத்து பேச போகிறேன். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்கப்பட்ட டாபிக்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஏஜென்சிஸ் அது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வேரியஸ் டைப்பில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமது கிளாஸை வந்து நீங்கள் டெய்லி டே டு டே வந்து வேணும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருந்து பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இன்னைக்கு என்ன டாபிக் வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு பாருங்கள். அது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னா ஐநா சபை. இந்த ஐநா சபை வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு பொதுவான நிறுவனமாக விளங்குது. நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே இவங்களோட தலையீடு கொஞ்சம் வரும். எப்ப அது அதிகமாக போனால் ஓகே, இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த ஐநா சபையை தோற்று வச்சாங்க. எப்போ தோற்று வச்சாங்கன்னா வந்து 1945 வந்து அக்டோபர் 24 வந்து இந்த ஐநா சபை தோற்று வைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே, இதோட கரண்டாக இருக்கிற ஐநா சபை தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அல்டோனியோ குட்ரோஸ். இது இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் அல்டோனியோ குட்ரோஸ். அதாவது இப்போ கொஸ்டின் கேட்கலாம், ஐநா சபையின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்டோனியோ குட்ரோஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அடுத்து வந்து அதோட ஏஜென்சியை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஐநா ஏஜென்சியில் வேறு அவர் நிறைய நேமில் வந்து ஏற்றிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட மோட்டோக்காக. ஓகேங்களா? இது வேரியஸ் லெவல்னா லேபர் ட்ரேட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்காக வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சி இருக்குது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அவர் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதோட ஹெட் ஆஃபீஸ் என்ன, அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத எல்லா கொஸ்டின்லையுமே வந்து பேங்கிங்லாம் சரி எஸ்எஸ்லாம் சரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனிவா. ஜெனிவா முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஐஎல்ஓ, அதாவது ஐஎல்ஓனா என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். அது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்னா உலகம் முழுவதும் வந்து தொழிலாளர்க்காக வந்து இயங்குற ஒரு நிறுவனம் தான் ஐஎல்ஓ. இதோட கேபிட்டல் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ. டபிள்யூஹெச்ஓன்னு என்னென்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இது வந்து உலகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைனா ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து மானிட்டர் பண்ணுறது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதே போல் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஓ, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதாவது ட்ரேடிங் சொந்தமாக, அதாவது மக்கள், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கு சொந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வந்து ட்ரேடு சொந்தமாக வந்து அது ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஐடியு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். அதாவது உலகங்கிற டெலிகம்யூனிகேஷனுக்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு யூனியன் தான் வந்து ஐடியு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா. ஜெனிவா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ நாலுமே வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கண்ண முடிச்சு நீங்கள் ஜெனிவான்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. நீங்கள் யுனெஸ்கோ அடிக்கடி கேள்விப்பட்டுருவீங்க. யுனெஸ்கோனோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அதாவது உலகெங்கும் உள்ள எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரலுக்கு வந்து ஒரு மெம்பர்ஃபுல் ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த யுனெஸ்கோ. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், யூனிசெஃப். ஸோ ஓகே, யூனிசெஃப் வந்து என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது
உலகங்கள்லாம் வாழ்ற அது குழந்தைகளோட வெல்ஃபேர் ஒரு மானிட்டர் ஃபண்ட் தான் வந்து இந்த யூனிசெஃப் அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி. இந்த யூஎன்டிபி அப்படின்னா என்னன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அது உலகங்கள்லாம் வாழ்ற மனிதர்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுத்தணும், ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ வச்சுதான் இந்த அமைப்பு செயல்படுது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வியனா. வியனா வந்து எந்த நாட்டோட தலைநகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா, அதாவது ஆஸ்திரியனோட நாட்டோட தலைநகர் தான் வியனா. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஐஏஇன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஆஸ்திரியா தலைநகர் வியனாவில் தான் வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இதோட அமைப்பு என்ன, உலகத்தில் உள்ள அட்டாமிக் எனர்ஜியை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக தான் ஏற்பட்ட அமைப்பு தான் வந்து ஐஏஇஏ. இது எங்க இருக்குன்னா ஆஸ்திரிய தலைநகர் வியனால இருக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. வாஷிங்டன் டிசியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க, அடிக்கடி இங்கே செய்தித்தாளர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஐஎம்எஃப்பும் ஐடிஏ இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இது ரெண்டுமே வந்து எங்க இருக்குன்னா அது அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன்ல தான் வந்து இந்த ரெண்டு அமைப்பு இருக்கு, ஐஎம்எஃப்பும் ஐடிஏவும் சரிங்களா. அப்புறம் ரோம்ல வந்து என்ன அப்படிங்கன்னா அது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து எஃப்ஏஓ. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோம்ல இருக்கு சரிங்களா. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நைரோபி. நைரோபின்னா உங்களுக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க, என்னன்னா கென்யா. கென்யாவில் உள்ள கேபிட்டல் தான் நைரோபி. அங்கே என்ன இருக்குன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அது உலகங்களில் உள்ள சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் மேம்படுத்தணும் அதுக்காக ஏற்பட்ட அமைப்பு தான் வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்இபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து யுனைடெட் நேஷனும் அதோட வந்து ஏஜென்சி வந்து நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஓகேங்களா, இது மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது ஐஎல்ஓ டபிள்யூஹெச்ஓ டபிள்யூடிஓ ஐடிஓ இதெல்லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜெனிவால இருக்கு. அப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், டபிள்யூஹெச்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், டபிள்யூடிஓனா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஐடிஓனா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். இந்த நான்குமே எங்க என்னன்னா ஜெனிவா தான் தலைமையகமாக கொண்டு இயங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. யுனெஸ்கோ என்னன்னா இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் வந்து யுனெஸ்கோ. எங்க இருக்கு பாரிஸ்ல இருக்கு. இப்போ நியூயார்க்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்டு எமர்ஜிங் ஃபண்ட் சொல்லுவாங்க. இது எங்க இது வந்து ஹெட்குவார்டர்ஸ் என்ன நியூயார்க். அது யூஎன்டிபி அது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதோட ஹெட்குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா நியூயார்க் தான். ஆஸ்திரிய தலைவர் வியனாவில் என்ன இருக்குன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஆஸ்திரிய வியனாவில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் வந்து ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனும் வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கு. ஓகே, ரோம்ல என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து எஃப்ஏ வந்து ரோம்ல இருக்கு. கென்யா தலைநகர் ரயில்வேல என்ன இருக்குன்னா யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் சரிங்களா. மறுபடியும் உதவ நம்ம ரீகல் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல இருந்து நீங்க வந்து இது வந்து ஒரு பேங்கிங்கும் சரி எஸ்எஸ்சி வந்து டீம் பிசினஸ் சரி இதுல வந்து அடிக்கடி ஒரு மதிப்பெண் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம தவறாம நம்ம நேரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. தவறாம லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் பயன்படுத்த நினைச்சுன்னா தவறாம ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து இதே கண்டினியூட்டி வந்து அடுத்த கிளாஸ்லையும் பார்ப்போம், டே டூல வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கு வந்து தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பில் பண்ணி நினைங்க. நன்றி, வணக்கம்.